ஐ சினோபீஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது சினோபீஸ் ஃப்ரம் ஹிட் அண்ட் கோவை. நம்ம மார்வல் கம்யூனிட்டிக்குள்ள நேற்றுலேருந்து வைரலாக பேச போகிற டாபிக் பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நேற்று ஹாட் ஸ்டார் ஃபிலிமில் ரிலீஸ் ஆனால் மிஸ் மார்வல் ஃபைனல் எபிசோடோட போஸ்ட் கிரெடிட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக பேசிகிட்டு இருக்க ரெண்டு தியரிஸ் இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்கலாம். மிஸ் மார்வலுக்கு காமிக் அக்யூரேட்டாக ஷேப் ஷிஃப்டிங் பவர் கிடச்சிச்சுன்னு ஒரு தியரியும், அண்ட் இன்னொன்று நம்ம கேரமல் டான்வர்ஸ் தான் டெலிபோர்ட் பண்ணி அவங்க வந்திருக்காங்கன்னு ஒரு தியரி போயிட்டுருக்கு. பட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கேன், நம்ம கேரவல் டான்வர்ஸ் தான் இங்கே டெலிபோர்ட் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம மிஸ் மார்வல் பெட்டில் வந்து விழுகிறாங்க. அப்போ திடீர்னு அவங்க பிளேஸ்லெட் க்ளோ ஆகுது. அவங்க ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் ஸ்டேட்லேயே எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பவர் மூலமாக தூக்கி போடப்படுறாங்க. அவங்க டோர் உடச்சிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறது நம்ம கேரல் டான்வர்ஸ், அதாவது கேப்டன் மார்வலாக இருக்காங்க. அவங்க கையை நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு பவர் க்ளோ ஆகும். நம்ம மிஸ் மார்வலுக்கு அவங்க கையில் பவர் க்ளோ ஆகும்போது ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில், அதாவது வயலட் வந்து டாமினண்ட்டாக தெரியும், ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் தெரியும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வலுக்கு ஒரு சைன் ஃபார்மில் எல்லோ டாமினண்ட்டாக ஒரு வேவ்ஸ் மாதிரி போகும். ஸோ இதிலே நீங்கள் நீட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம், இது மிஸ் மார்வல் இல்லை கேப்டன் மார்வல்னு. அப்புறம் அவங்க இந்த இடத்துக்கு வந்ததும் அந்த டோர் பீஸை ஒன்று எடுத்து பார்க்குறாங்க, அதில் இவங்க பிக்சர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எங்கே வந்திருக்கோன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அண்ட் சுற்றி முற்றி பார்க்க அவங்க பிக்சர்ஸாக அதில் இருக்குது. அவங்க எப்படி வந்தாங்க, எங்கே வந்தாங்க, அவங்களுக்கே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ திடீர்னு அந்த போர்ட் பீஸை கீழே போட்டு அவங்க இடத்த விட்டுட்டு ஓடுறாங்க. இந்த தியரி எதனால் இருக்கும்னா, நம்ம ப்ரீவியஸ் மிஸ் மார்வல் எபிசோட்ஸில் இது ஒரு செட் ஆஃப் பேங்கிள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிஷா. ஸோ இன்னொரு செட்டு என்னென்னு ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். மேபி இது ஒரு க்ரீ இன்வென்ஷனாக இருக்கலாம். இன்னொரு செட் ஆஃப் பேங்கில் நம்ம க்ரீ இன்வென்ஷனில் நம்ம கேப்டன் மார்வல் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ரெண்டும் டெலிகம்யூனிகேட் ஆகிருக்கிறனால அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இங்கே பேங்கிள் டிங்கிள் ஆகிருக்கு. ஸோ அதனால் அங்கே ரிசர்ச் பண்ணுற கேப்டன் மார்வல் இங்கே டெலிபோர்ட் ஆகியிருக்காங்க. இதுதான் என்னோடய தியரி. ஸோ நம்ம இங்கே இருக்கிற மிஸ் மார்வல் எங்கே போனாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அது என்ன நம்ம எம்சியூ ஃபியூச்சர் ப்ராஜெக்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ சினோபீஸ், பை பாய்.